அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தகம் கர்மலின். கவிஞர் புவியரசு ஐயாவோட புகைப்படம் சமீபத்தில் பார்த்தேன். அந்த புகைப்படத்தை மொபைலில் ஜூம் பண்ண ஜூம் பண்ண அவரோட புக் ஷெல்ஃப்லேருந்து எடுத்த புத்தகம்தான் இது. அமேசானில் இருக்குது, சாகித்ய அகாடமி பப்ளிஷ் பண்ணியிருக்கு. கொங்கணி மொழியில் எழுதின இந்த புக்கை வந்து ஆங்கிலத்தில் வித்யா பாய் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கொங்கணி வாசிக்க தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மிக அருமையாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நாவல் வாசிக்கிறப்போ நடுவில் எங்கேயுமே நீங்கள் ஸ்ட்ரக் ஆக மாட்டீங்க. அந்த ஃப்ளோ இந்த நாவலில் இருந்துகிட்டே இருக்கும். கெர்மலிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அந்த ஃபீமேல் கேரக்டரை வச்சு இந்த நாவல் மூவ் பண்ணுது. இது வந்து கோவன் கிறிஸ்டின் கம்யூனிட்டி பற்றிய நிறைய விஷயங்கள் இதில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு ஆத்தர் தாமோதர் மாசோ. அதுவும் இல்லாமல் அந்த பெண்ணோட கஷ்டங்கள் எப்படி, அந்த த ஃபீமேல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பாவர்ட்டி, டிஜெக்ஷன், இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப அருமையாக பதிவிட்டிருக்காங்க. இதோட தமிழ் மொழிபெயர்ப்பும் இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது, வெரி வெரி சிம்பிள் ரைட்டிங், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒரு வரி மட்டும் நான் வாசிக்கிறேன். த வூண்ட் ஹேட் ஹீல்டு, ஒன்லி த ஸ்கார் ரிமைண்டு. இது இந்த வரிக்கு பொருத்தமான புஸ்தகம் தான் இது. வாச முடித்த பிறகு இதோட தாக்கம் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கர்மலின் பை தாமோதர் மாசோ. இது ஒரு மஸ்ட்ரீட், கண்டிப்பாக வாசிக்கிற ஒரு புஸ்தகமாக பட்டியலில் இருக்குது. தேங்க்யூ, நன்றி, ஹாப்பி ரீடிங்.